அனைத்து உறவுகளுக்கும் பணம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஜவான் ஜெயிலர் மற்றும் லியோ ஆகிய மூன்று திரைப்படங்களும் மூன்றாவது நாளிலே எவ்வளவு தொகையினை பசுல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு தொகையினை உலகளாவிய ரீதியில் வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் பார்க்கின்ற வகையிலே இந்த மூன்று திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது மூன்றாவது நாளில் முன்னிலையில் காணப்படுகிறது என்பது தொடர்பாக எம்மால் அறியக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நாளிலே தமிழ்நாட்டில் லியோ திரைப்படமானது இருபத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை பசுல் செய்திருப்பதோடும் மூன்று நாளும் சேர்த்தவாறு எண்பது கோடியே தொண்ணூறு லட்சம் என்று பயனை வசூல் செய்திருக்கின்றது அதே போன்று ஜெயிலர் திரைப்படமானது மூன்றாவது நாளில் பதினேழு கோடியே அறுபத்தைந்து லட்ச என்று பயனையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு ஐம்பத்தைந்து கோடியே பதினைந்து லட்சம் என்று பயனை தான் வசூல் செய்திருக்கின்றது அதே போன்று ஜப்பான் திரைப்படமானது ஏழு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் பயனை மூன்றாவது நாளிலும் மூன்று நாளும் சேர்த்தவாறு இருபது கோடியே ஏழு லட்சம் என்ற பயனையும் வசூல் செய்திருக்கின்றது இதற்கெனங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த லியோ திரைப்படமானது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் ஒன்றை பெற்று ஒரு முதன்மையான இடத்திலேயே காணப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக வடந்தியா பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வடந்தியாவிலே லியோ திரைப்படமானது மூன்று மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை மூன்றாவது நாளிலும் மூன்று நாளும் சேர்த்தவாறு பதினோரு கோடியே எண்பது லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது அதே போன்று ஜெயிலை திரைப்படமானது வரும் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாயினை மூன்றாவது நாளிலும் மூன்று நாளும் சேர்த்தவாறு ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது ஆனால் இந்த ஜப்பான் திரைப்படமானது வட இந்தியாவிலே மூன்றாவது நாளில் எழுபத்தி ஒரு கோடியே தொண்ணூத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்து மூன்று நாளும் சேர்த்தவாறு நூற்றி எழுபத்தி மூணு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் பசு செய்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பெட்டி ஒன்றினை வட இந்தியாவிலே பெற்றிருக்கின்றது இதன் அடிப்படையில் வட இந்தியாவினை பொறுத்தவரையில் அதனுடைய சொந்த மொழியான திரைப்படமாக இந்த ஜவான் திரைப்படம் அமைந்திருப்பதன் அடிப்படையிலும் இந்த வட இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஜவான் திரைப்படம் காணப்படுது இதற்கு அடுத்தபடியாக இந்திய அளவிலான பசுல் விவரத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவிலே லியோ திரைப்படமானது மூன்றாவது நாளில் ஐம்பத்தைந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு நூற்றி எழுபத்தி ஏழு கோடியும் முப்பது லட்சம் ரூபாயினையும் பசு செய்திருந்தது அதே போன்று ஜெயில திரைப்படம் வருமானது முப்பத்தி ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாயினையும் மூன்றாவது நாளிலும் மூன்று நாளும் சேர்த்தவாறு நூற்றி இருபத்தி ஏழு கோடியே முப்பது லட்சம் ரூபாயினையும் பட்ஜெட் செய்திருக்கின்றது அதே போன்று ஜப்பான் திரைப்படத்தினை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நாளில் தொண்ணூத்தைந்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாயினையும் பட்ஜெட் செய்து இந்த இடத்திலே ஜவான் முன்னிலையில் காணப்பட்டாலும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே லியோ திரைப்படமும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே தான் ஜெயில திரைப்படமும் காணப்பட்டது இதற்கு மிக முக்கியமான காரணமாக வட இந்தியாவிலே பெற்றுக் ஒரு மிகப்பெரிய ஒரு பசுலால் தான் ஜப்பான் திரைப்படம் முன்னிலையில் காணப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக வெளிநாடுகள் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளிலே லியோ திரைப்படமானது மூன்றாவது நாளில் முப்பத்தி நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயினையும் இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு நூற்றி முப்பத்தி மூணு கோடியே எழுபது லட்சம் ரூபாயனையும் வசூல் செய்திருக்கின்றது போன்று ஜெயிலி திரைப்படமானது மூன்றாவது நாளில் இருபத்தி மூணு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு எழுபத்தி ஆறு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயையும் வசூல் செய்திருக்கின்றது ஜப்பான் திரைப்படமானது வெளிநாடுகளில் மூன்றாவது நாளில் ஐம்பத்தி ஏழு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி மூணு மூணு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதற்கெனங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே இந்த ஜெயில திரைப்படத்தினை விட முந்தியதாக லியோ திரைப்படமும் அதனை விட சற்று முந்தியதாக மொத்த வசூலிலே இந்த ஜவான் திரைப்படமும் அமைந்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக உலகளாவிய வசூலினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படமானது மூன்றாவது நாளில் அறுபது கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு இருநூற்றி நான்கு கோடி ஐந்து லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருந்தது ஆனால் லியோ திரைப்படமானது மூன்றாவது நாளில் எண்பத்தி ஒன்பது கோடி அறுபது லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்து மூன்று நாளும் சேர்த்தவாறு முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாயனை பட்ஜெட் செய்து இந்த இடத்திலே ஜெயில திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த பசு சாதனையினையும் இந்த லியோ திரைப்படமானது முறையடித்திருக்கின்றது இருப்பினும் ஜவான் திரைப்படமானது உலகளவில் மூன்றாவது நாளில் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே பதினோரு லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு முன்னூற்றி தொண்ணூறு கோடியே பத்து லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்து இந்த இடத்திலே முன்னிலையில் இந்த ஜபான் திரைப்படம் காணப்பட்டது இருப்பினும் ஜபான் திரைப்படத்தினுடைய வியாபார இல்லை பறந்துபட்டதாக இருப்பதன் அடிப்படையிலேதான் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு பசு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமன் தெரிவித்துக் கொள்ள மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்